நான் சிவசங்கரி பாஸ்கர் நான் யார் உங்ககிட்ட ரெண்டு பழுத்த பெரிய வாழைப்பழம் இருக்கா நாலாவது ஃப்ரிட்ஜ்லயே வச்சிருக்கீங்களா உங்களுக்கு அதல இருந்து ஒரு ஈஸியா சிம்பிளா ஒரு டேஸ்டி ஃப்ளேவர்ஃபுல் டெசர்ட் செய்யிறதுக்கு இப்போ நான் சொல்லி கொடுக்க போறேன் வாங்க ரெண்டு வாழைப்பழத்தை இது மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு நல்லா மேஷ் பண்ணிடலாம் ஸ்மூத்தா ஆற வரைக்கும் நல்லா மேஷ் பண்ணிடுங்க நானா வெச்சி நம்ம கஸ்டர்ட் பண்ண போறோம் சோ நல்லா ஹெவி பாட்டம் பேன்லயே வெச்சுக்கங்க 1 எக் யோக் ஆட் பண்ணிக்கங்க முட்டை இது ஒயிட்டா செப்பரேட் பண்ணிட்டு மஞ்சள் கரு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் எக் யோக்கியோ பனானாவியோ நல்லா mix பண்ணிக்கலாம் 50 கிராம்ஸ் கார்ன் ஃப்ளோர் 50 கிராம்ஸ் மைதா இது பொடி பண்ண sugar or icing sugar 2/3 cup போட்டுட்டு நல்லா mix பண்ணிக்கலாம் mix பண்ணினே 1 லிட்டர் பால் கொஞ்சம் கொஞ்சமா போட்டுட்டு நல்லா லூன் விஸ்க்ல விஸ்க் பண்ணி எடுத்துக்கங்க banana desasiro amma kola medium flame ல இது மாதிரி உடாம இந்த பலூன் விஸ்க்ல விஸ்க் பண்ணினே அது கஸ்டர்ட் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா விஸ்க் பண்ணலாம் இந்த மாதிரி நல்லா திக்கு கஸ்டர்ட் ஆவறப்போ பலூன் விஸ்க் எடுத்துட்டு ஒரு வுடன் ஸ்பூன் இல்லனா எந்த ஸ்பூன்லனாலும் ஒரு 1 மினிட் ஃபுல் லோ ஃப்ளேம் வெச்சிட்டு கண்டினியூஸா mix பண்ணிக்கங்க இப்போ ஒரு வயர் ராக் மேல வெச்சிட்டு 1 டேபிள்ஸ்பூன் பட்டர் ஒயிட் சாக்லேட் பார்ஸ் குக்கிங் பார்ஸ் கிடைக்குது இது வாங்கிக்கோங்க இது மாதிரி திருவி வெச்சிட்டு அது ஒரு 50 கிராம்ஸ் போட்டுட்டு 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் இதுக்கு பனானா எசன்ஸோ போடலாம் இல்லனா ரோஸ் எசன்ஸ் போட்டா இன்னும் நல்லா டேஸ்ட் கிடைக்கும் போட்டுட்டு நல்லா mix பண்ணிடலாம் நல்லா அந்த ஒயிட் சாக்லேட் எல்லாம் மெல்ட் ஆயிடும் அந்த சூட்லயே இது மாதிரி ஒரு பவுல்ல ரூம் டெம்பரேச்சர் வாட்டர் வெச்சிட்டு அது மேல வெச்சிட்டு கூல் பண்ணுங்க நல்லா அந்த கஸ்டர்டே வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு வரணும் நல்லா ஆற வைக்கணும் ஆற வச்ச இந்த கஸ்டர்ட் ரொம்ப திக் ஆயிடுச்சு சோ இத வந்து நம்ம கிளாஸ்ங்கள்ல சர்வ் பண்ண முடியாது சோ இது மாதிரி சொதப்பிட்ட கஸ்டர்டை எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன் ரெக்டிஃபை பண்ணி அதை ஒரு பியூட்டிஃபுல் டெசர்ட்டாக எப்படி செய்யறதுன்ட்டு நான் இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் யூஸ்வலி எல்லாமே நல்லா பியூட்டிஃபுல்லாக தான் ப்ரெசென்ட் பண்ணி காமிப்போம் கெட்டியான கஸ்டர்டை உங்களுக்கு ஸ்மூத்தாக பண்ணோன்னா இது மாதிரி ஒரு மெஷ்ஷு ஒரு ஹேண்டில் பவுலில் வச்சுட்டு ஸ்பூன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கினீங்கன்னா எதுவுமே கட்டி இல்லாமல் ஸ்மூத்தாக நல்ல கஸ்டர்டாக உங்களுக்கு கீழே செட்டில் ஆகிடும் இதுதான் எங்கள் சேனலில் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறதா இருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி நீங்கள் வேற எதுனா ஒரு ரெசிபி சொதப்பிட்டீங்களா அதை எதுனா ரெக்டிஃபை பண்ணணுமா என்கிட்ட ஒரு மம்மி கிட்ட கேட்குற மாதிரி கேளுங்க இந்த மம்மி ரெடியாக இருக்கேன் எதுனாலும் உங்களுக்கு ஈஸியாக சரி பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுற மாதிரி நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக கட்டி கட்டியாக இருந்தது இப்போ எவ்வளோ ஸ்மூத்தாக நீங்கள் ஈஸியாக பைப் பண்ணுற அளவுக்கு ஆயிடுச்சு ஸோ எனி திங் எது நீங்கள் சொதப்பினாலும் ஈஸியாக ரெக்டிஃபை பண்ணி அதை நல்லா ப்ரெசென்ட் பண்ணலாம் கீப்பிங் பேக்ஸ் விற்குது எல்லா பேக்கிங் எக்யூப்மெண்ட்ஸ் விற்கிற கடையிலையும் இருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் அமேசானில் கூட ஆர்டர் பண்ணிக்கலாம் உங்கள் கைக்குள்ளே அப்படி போட்டுட்டு இந்த கஸ்டர்டை அதில் ஃபில் பண்ணிக்கோங்க ஏன்னா இப்படி நீங்கள் கிளாஸுங்களில் ஃபில் பண்ணுறதுக்கு கிளாஸ் சைட்ஸ்லலாம் ஆகாமல் க்ளீனாக ஃபினிஷிங் கிடைக்கும் ஸ்பூனில் போட்டிங்கன்னா ஒரு மாதிரி கிளாஸ் சைட்லலாம் ஆகும் அது வெளியெல்லாம் தெரியும் இது மாதிரி ஒரு 3/4 அளவு ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணிவிட்டு கீழே கொஞ்சம் கொஞ்சம் பெரிய ஹோலாகவே கட் பண்ணிக்கோங்க கிளாஸில் உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ ஃபில் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஈஸியாகிடுது சைட்ஸ்லாம் ஆகாமல் க்ளீனாக பண்ணுவாங்க ஒரு 1/2 கிளாஸ் ஃபில் பண்ணிவிடுவோம் நம்ம செஞ்சுக்கிற குவான்டிட்டி 6 கிளாஸஸ் டெசர்ட் வரும் கிளாஸஸ் ஃபில் பண்ணிட்டோன்னு நல்லா டேப் பண்ணிட்டான் அப்போ தான் ஏர் பபுள்ஸ் எல்லாம் போயிட்டு மேலே ஃப்ளாட் சர்ஃபேஸ் வரும்
இதெல்லாம் டிப்ஸ், இதெல்லாம் நோட் பண்ணிக்கங்க. எனி டெசர்ட் செய்கிறப்போ இது மாதிரி தான் பண்ணிங்கன்னா ஃபினிஷிங் சூப்பராக வரும். பாருங்க, ஃப்ரெஷ் க்ரீம் டெட்ரா பேக் 200 ml. இங்கே பெங்களூரில் நந்தினி இருக்குது, சென்னையில் உங்களுக்கு அவின் பேக்ஸ் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா மில்கி மிஸ்ட் க்ரீம் கூட வாங்கிட்டு இதை நல்லா பாயில் ஆகிற வரைக்கும் சூட் பண்ணலாம். ஒரு டிப் சொல்கிறேன், க்ரீம் எப்போவுமே ஓப்பன் பண்ண உடனே யூஸ் பண்ணிடணும். அப்படி ஃப்ரெஷ்ஷாக கூட நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா சும்மா ஒரு ஸ்மால் ஸ்பூன் டேஸ்ட் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு, புளிப்பு இருக்கா இல்லையான்ட்டு. சம்டைம்ஸ் அது இந்த வெயில் காலத்தில் அது புளிப்பாயிடும், ஸோ ஃபுல் டெசர்ட்டும் வேஸ்ட் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டே நீங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் யூஸ் பண்ணிவிடுங்க. க்ரீமும் ஃபுல் சிம்மில் வச்சுட்டு இது மாதிரி ஸ்டர் பண்ணினே இருக்கணும், இல்லைன்னா அது திரிய ஆரம்பிக்கும். கொஞ்சம் பாயில் ஆனவுடனே எடுத்துருவோம். சைடில் பபுள்ஸ் வேணால் நல்லா பாயில் ஆகிருக்குதுன்னு அர்த்தம். அப்போது நம்ம போடுற மில்க் சாக்லேட் இதில் ஈஸியாக மெல்ட் ஆகிடும். ஆஃப் பண்ணிவிட்டு மில்க் சாக்லேட் ஸ்மால் ஸ்மாலாக ஃப்ளேக்ஸாக கட் பண்ணிவிட்டு நான் இப்போது 200 ml க்ரீமுக்கு ஒரு 120 g மில்க் சாக்லேட் ஆட் பண்ணுறேன். அது நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ண, அந்த சூட்லேயே அது மெல்ட் ஆகிடும். சாக்லேட் திக்காக காஃபி ஃப்ளேவர் வேணும்னா இதுலேயே கொஞ்சம் காஃபி பவுடர் போட்டுக்கலாம். சாக்லேட் ஃபுல்லாக மெல்ட் ஆகிடுச்சு. கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சர் போட்டோம், ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, சூடாக ஊட்டினா சைட்லலாம் போயிடும். 2 tbsp மேலே ஊற்றலாம். இது ரொம்ப பழுத்து போன பனானாவில் செஞ்சது. அது செய்கிறப்போ நம்ம கஸ்டர்டில் சொதப்பிட்டது யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. இவ்வளோ அழகாக நல்லா ஸ்மூத் ஃபினிஷிங் வந்திருக்கு பாருங்கள். இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 hr செட் பண்ணிவிட்டு இது மேலே உங்களுக்கு என்ன டெக்கரேஷன் வேணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம். வேஃபர்ஸ், பிஸ்கெட் வைக்கலாம், கிரான்பெரி வைக்கலாம், சாக்லேட் சிப்ஸ் போடலாம்.